அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் வச்சு நம்ம எப்படி புளிக்குழம்பு செய்ய போறோம் அப்படிங்கறது தாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வீட்டுல இருக்க கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் இருந்தா போதும், தக்காளி இருந்தா போதும், செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த அளவு எலுமிச்சம்பழ அளவு புளி, கருவேப்பிலை, கொஞ்சம் வெல்லம். இந்த வெல்லம் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த கரம் மசாலா இந்த காரத்தெல்லாம் ஈக்குவல் பண்றதுக்காகத்தான் அது. இந்த புளி இதெல்லாம், இந்த புளியை தான் நம்ம இங்க கரைச்சு வச்சிருக்கோம், வேற எதுவும் ஆட் பண்ண போறதில்ல. அதனால இந்த புளி ரசம் மட்டும், இந்த புளி மட்டும் போதும், சரிங்களா? இப்ப எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். இப்ப இங்க சட்டி காஞ்சிட்டு இருக்கு அடுப்புல. இப்போ எண்ணெயை ஊத்துவோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊத்திட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு உளுந்த பருப்பு, கடுகு உளுந்த பருப்பும் வெந்தயம் தான் புளிக்குழம்புக்கு ரொம்ப வாசனையானது. இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு உளுந்த பருப்பு, கடுகு உளுந்த பருப்பு போட்டோடனே நம்ம வெந்தயம் போடுறோம். இந்த வெந்தயம் தாங்க புளிக்குழம்புக்கே டேஸ்ட கொடுப்போம். இந்த வெந்தயம் போட்ட உடனே நல்லா கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்த உடனே, பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வெங்காயத்தை போடுவோம். இந்த கொதி அடங்கணுன்னே போடணும், கொதி அடங்கும். இப்போ போடலாம் வெங்காயம், வெங்காயம் அடுத்து வெள்ளைப்பூடு, வெங்காயம் வெள்ளப்பூட நல்ல கண்ணாடி மாதிரி வணக்கணும். இந்த வெங்காய வெள்ளப்பூடு இந்த எண்ணெயில வணங்குறது தான் இந்த குழம்புக்கே நல்லா வணங்கணும். பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு ரொம்ப நல்லா வணங்கிடுச்சு. இது வணங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலையை போட்டுட்டு இது வணங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி போடணும். அடுத்த தக்காளி எப்பயுமே தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி வணங்கினதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கணும்னா தக்காளி நல்லா ஈஸியா வணங்கிடும். குழம்பு நம்ம உப்பு போடுவோம் தானே, அதனால நம்ம தக்காளி சேர்க்கும் போது உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு வரோம், சீக்கிரமும் வணங்கிடும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவை சேர்ப்போம். இதுல என்ன மசாலா போட போறோம், நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் இப்ப சேர்க்கிறோம். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நல்லா சேர்த்து எண்ணெயில வணக்கிறோம். அந்த நம்ம முதல் ஊத்தின எண்ணெய் தான் அந்த எண்ணெய் பிளஸ் தக்காளி அந்த கிரேவியில தான் இப்போ வமைங்கிறது. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்ப இது கூட மல்லித்தூள் வச்சிருக்கோம். மல்லித்தூள் எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். மிளகாப்பொடி 1 பங்குனா மல்லித்தூள் 2 பங்கு போடணும். இந்த மல்லித்தூள் ஏன் இவ்வளவு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வீட்டுல அரைச்சது, இதுல மசாலாலாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நம்ம இதுல தேங்காய் எல்லாம் ஊத்துறது கிடையாது. தேங்காய் எல்லாம் ஊத்தாம இருக்கிறதுனால அந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி நல்லா வரும். இத நல்லா நம்ம வணக்கணும். அந்த மசாலோட எண்ணெய் வாசனை அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கிறணும். இந்த வணக்கினாலும் நமக்கு அந்த மசாலில இருக்க பச்சை வாட போகும். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுதான் இருந்தாலும் கூட அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இந்த இதுல இருக்க வாசனையெல்லாம் நமக்கு போகும். அதனால நம்ம நல்லா நம்ம வணக்கிடுவோம். அடிப்பிடிக்காம வணக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா புளி, புளித்தண்ணி, அந்த புளித்தண்ணிய அப்படியே ஊத்திட முடியலாம். நம்ம புளித்தண்ணியை ஊத்திட்டோம். இந்த புளித்தண்ணியை ஊத்திட்டு
நல்லா கொதி வர வரைக்கும். நான் ஏற்கனவே நமக்கு வெங்காயம் வெள்ளை போடலாம் நல்லா வணங்கிருச்சு, அதனால இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம கடைசியில இறக்க போகும்போது வெள்ளம் போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான பூண்டு வெங்காய குழம்பு ரெடி. சரிங்களா, இப்ப இது நல்லா கொதி வரட்டும். கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கிண்டியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் கக்கி மேல அப்படியே நல்லா வருது. இந்த டைம்ல நம்ம அந்த கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த வெள்ளத்தை போடுவோம். இந்த வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டோம்னா நமக்கு சூப்பரான பூண்டு வெங்காய குழம்பு தயார். பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நம்ம இது கூட சும்மா லைட்டா மல்லி போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு டெக்கரேஷனுக்காக சும்மா ஒரு 2 மல்லி போட்டுட்டு 2 கருவேப்பிலை இங்க வச்சுட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து உடனே சாப்பிடணுன்றது கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்க 1-4 நாள் 5 நாள் கூட வச்சு நீங்க சாப்பிடலாம். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாத்தீங்களா. அவ்வளவுதாங்க, பூண்டு வெங்காய குழம்பு ரெடி. இந்த குழம்பு செஞ்சு பாருங்க நீங்க வீட்டுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட கண்டிப்பா கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.